எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் மெனூஸ் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது நம்ம கடையில எல்லாம் வாங்குற லாட்டி சாக்கோபை எப்படி செய்யலான்னு. முதல்ல நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படும். இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வாங்கிக்கோங்க. நல்லா க்ரீமியா ஆகுற வரைக்கும் விப்பிங் க்ரீமா நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போறோம். விப்பிங் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் மேஷ்மெல்லோ கூட வைக்கலாம். ஆனால் ஒரிஜினல் ரெசிபி மேஷ்மெல்லோ தான் வைப்பாங்க. நான் விப்பிங் க்ரீம் வைக்கிறேன். இந்த மாதிரி க்ரீமியாக ரெடியானதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மேஷ்மெல்லோ ரெசிபியும் இன் ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வந்து விப்பிங் க்ரீம் வச்சாலும் அதுக்கு ஈக்குவல் டேஸ்ட்டு தான் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேக்கெட் மேரி பிஸ்கெட் தேவை. நீங்கள் எத்தனை செய்ய போகிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கிக்கோங்க. மேரி பிஸ்கெட்டில் செஞ்சால் தான் ஆப்டாக அதோடைய டேஸ்ட்டு கிடைக்கும். மற்ற பிஸ்கெட்ஸ்லாம் எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி காஃபி சிரப்பை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ வந்து எல்லா பிஸ்கெட்ஸ்லேயும் ஒரு ப்ரஷ் வச்சு இந்த காஃபி சிரப்பை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தடவி எடுத்து வச்சுக்க போகிறேன். அப்போ தான் அந்த பிஸ்கெட் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை வந்து மெல்ட் பண்ணிக்க போகிறேன் மைக்ரோவேவில் வச்சு. இப்போ மெல்ட் பண்ணியாச்சு. டார்க் சாக்லேட் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. நீ இல்லை நீங்கள் மில்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். எல்லாம் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். டைரி மில்க் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். மில்க் சாக்லேட் எல்லாமே நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு லேயர் ஆஃப் பிஸ்கெட்டில் நான் இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை தடவிக்கிறேன். இப்போ அடுத்த லேயர் எடுத்து இந்த மாதிரி அது மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர்லேயும் இந்த மாதிரி விப்பிங் க்ரீமை இப்படி தடவிக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த சாக்கோபாயில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஒயிட் கலராக ஒரு லேயர் இருக்கும், அது மேஷ்மெல்லோ. அதுக்கு பதிலாக தான் நம்ம விப்பிங் க்ரீம் வைக்கிறோம். இப்போ தேர்ட் பிஸ்கெட்டையும் எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட்டு, அதில் வந்து நம்ம இப்போ டிப் பண்ண போகிறோம். சாக்லேட்டில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக சாக்லேட் கோட் கொடுத்துருங்க. கை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஸ்பூனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மெஸ்ஸியாக ஆகாமலும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளுக்குள்ளே அந்த ஒயிட் லேயரோட எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒயிட் கலர் லேயர்ஸு, சூப்பரான சாக்கோபை வீட்லேயே அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டெஃபினட்டாக கிட்ஸுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. அடுத்த ரெசிபி சாக்லேட் மோல்டில் சாக்லேட் எப்படி பண்ணலான்னு காட்ட போகிறேன். சாக்கோபை செய்கிறதுக்கு வச்சுருந்த சாக்லேட்டில் கொஞ்சமாக மிச்சம் இருந்தது. இதை அப்படியே வச்சுருந்தா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு குட்டி மோல்டு எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த லெஃப்ட் ஓவர் சாக்லேட் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த மோல்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மோல்டு இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஐஸ்கிரீம் ட்ரே, ஐ மீன் ஐஸ் ட்ரேயில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாம். அழகாக கிடைக்கும், நல்லா அது வந்து கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆகிடும். அழகாக இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி வச்சு கொடுத்தோன்னா இப்படி பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொல கொலன்னு இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் போட்டு கொடுத்தா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நடுவில் ஒரு பாதாம் நான் ஸ்டஃப் பண்ணுறேன். சாப்பிடும்போது ஒரு நல்ல க்ரன்ச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாதாம் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வைக்காமல் கூட இருக்கலாம். உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான்.
இதையும் ஒரு 10 minutes ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அடுத்து 10 minutes க்கு அப்புறம் அந்த மோல்ட்ல இருந்து எவ்வளவு அழகா எடுக்க வருது பாருங்க. நம்மளுடைய சாக்லேட் லெஃப்ட் ஓவர் சாக்லேட்ல இருந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. டெஃபினட்டா கிட்ஸ்க்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் கண்டிப்பா இந்த சாக்லேட் ரெசிபியை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய ரெசிபி பொட்டேட்டோ பாப்சிக்கல் எப்படி செய்யலாம் காட்டுறேன். பொட்டேட்டோ பாப்சிக்கல் செய்கிறதுக்கு நான் மூணு பொட்டேட்டோவை இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறமா 2-3 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளோரு, மயோனைஸு, சோயா சாஸு, சாட் மசாலா, பாப்சிக்கல், அப்புறம் இன்ஸ்டன்ட் நூடுல் மசாலா தேவைப்படும். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அடுத்து மயனைஸை ஒரு 3 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹோம்மேட் மயனைஸ். ஏற்கனவே நான் மயனைஸ் ரெசிபி போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேக்கெட் மேகி மசாலா நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய விஷயம், அதனால தான் இதை நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாட் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்றா பிளெண்ட் ஆகணும். இப்போ அடுத்து மைதா 1 கப் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மைதா சேர்த்தா தான் அது நல்லா பிடிக்க வரும், ஒரு ஷேப்பாக வரும். அதனால மைதா ஒரு 1 கப் சேர்த்துக்கோங்க. உங்க கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஸ்பூன்லலாம் செஞ்சா அவ்வளோ ஒன்றா சேராது. இப்போ ஒரு ஷேப்புக்கு நம்ம பண்ணணும். பாப்சிக்கல் பண்ணுறோம் இல்லையா, அதனால அந்த குச்சி, அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் அது, வேற எதுவும் இல்லை, ஐஸ் குச்சி. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பொட்டேட்டோவை கொஞ்சமாக உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு, அதாவது எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா இப்படி சேர்த்து நல்லா பிடிச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு அழகான பாப்சிக்கல் ரெடி ஆகிடும். இப்படியெல்லாம் செஞ்சால் கொஞ்சம் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணும். அதனால தான், வேறு எதுனாலையும் இல்லை. இந்த மாதிரி அழகாக செய்யும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக உங்கள் கையில் வாட்டர் தேய்ச்சிக்கோங்க, வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா அதை கோட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆயில் ஹீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா பொரிய விடுங்க, அப்போதான் வந்து அழகாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட சூப்பரான பாப்சிக்கல் பொட்டேட்டோ பாப்சிக்கல் ரெடி ஆயிடுச்சு. மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கிட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இது நம்மளுடைய ஒரு லெஃப்ட் ஓவர் காஃபி மில்க் ஷேக். எங்கள் வீட்டில் நியூட்டெல்லா பாக்ஸ் ஒன்று காலி ஆயிடுச்சு. அதில் நான் 1 கப் மில்க் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சமாக சாக்லேட் ஒட்டிகிட்ருக்கோம்ல, அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு தான். அந்த சாக்லேட் பவுலில் அந்த பால் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த சாக்லேட் பவுல்னா நம்ம டார்க் சாக்லேட், அந்த பிஸ்கெட்டை, ஐ மீன் சாக்கோ பை டிப் பண்ணோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக சாக்லேட் ஒட்டிகிட்டு இருந்தது, அதில் ஊற்றிக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா சாக்லேட்டையும் அதில் ஒன்றா பிளெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ஒரு மிக்சியில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக காஃபி சிரப், அது நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் தான் அந்த பிஸ்கட் யூஸ் பண்ணோம்ல. 2 teaspoon பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக விப்பிங் க்ரீம், இதுவும் லெஃப்ட் ஓவர் தான், எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்களும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு. அந்த விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் இப்படி ஒரு பைப்பிங் பேனில் போட்டுக்கோங்க. பிளெண்ட் பண்ண மில்க் ஷேக் எல்லாத்தையும் ஒரு கப்பில், சர்விங் கப்பில் இப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த விப்பிங் க்ரீமை வச்சு லாஸ்ட்டாக இந்த மாதிரி மேலே டாப்பில் கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலெல்லாம் குடிக்கிற காஃபி மில்க் ஷேக்கை விட இது சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் பண்ணதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான ரிச்சான காஃபி மில்க் ஷேக் ரெடி. இதுதான் நம்மளுடைய கிட் ஸ்பெஷல். இது எல்லாமே கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபீஸ். நம்ம உங்கள் வீட்டு கிட்ஸுக்கும் இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.